ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 17/9/2020 சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி அமாவாசை. மாலை 5:24 பின்பு பிரதமை. நட்சத்திரம் பூரம். காலை 10:57 பின்பு உத்தரம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மதியம் 12:15 1:15 வரை, ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை, யமகண்டம் காலை 6:00 7:30 வரை, குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம். அமாவாசை நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கிய பொலிவும் அடி மனதில் தெளிவும் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ஆலோசனைகள், தொழில் ரீதியான செயல்பாடுகள், சூட்சமமான செயல்பாடுகள், தந்திரமான செயல்பாடுகள் இவை எல்லாமே மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். நீண்ட நாள் பூமி பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும். சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குத்தி காட்டுபவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வதை விட பொறுத்து கொண்டு வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவசைலநாதர். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AL. ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகி கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தான அதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால அற்புதமான நிகழ்வுகளை சந்திக்க முடியும், ஆடம்பரமான மேன்மைகளை உருவாக்க முடியும். குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். பொன் பொருள் சேர்க்கைகள் மிகுதியாகும். குறிப்பாக பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய வல்லமைகளும் வருமானங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கிடைத்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்வதை விட பொறுத்து கொண்டு வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிசய சாஸ்தா. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிஷ்ட எழுத்துக்கள் OC. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பை நிறைய லாபமும் பணம் காசு சேர்க்கையும் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு நிம்மதியும் மனோதைரியமும் அதிகரிக்கும். ஆண்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நிதி அப்படிங்கிறத விட மன நிம்மதியும் மிகுதியாகும். சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால குருபலம் வந்து திருமண வயசு வந்து திருமணமாகாத பாக்கியவதி பாக்கியவான்களுக்கு நல்ல திருமண பேச்சு, நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் அமையும். காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் உண்மையான ஒரு ரூபம் தெரியக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லாமே தெரியும் என்பவனுக்கு எதுவுமே தெரியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கர நாராயணார். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் LS. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மோதலால் காதல் உருவாகக்கூடிய குதர்க்கமான நாள். ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருந்து கலஸ்தரஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருந்து மங்களகாரன் செவ்வாய் பகவானும் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உத்தியோகத்திலேயோ தொழில் ரீதியான வகையிலோ பயண ரீதியான வகையிலோ ஏதாவது ஒரு வகையில் காதல் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு வந்து பெற்றவங்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உதயமாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக வெறுமனே காதல் என்பதை விட ஒருபடி மேலே, அதாவது திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு காதல் வந்து மலரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேனுக்கு தேடி வரும் பூச்சிகளை விட தேவைக்கு நாடி வரும் உறவுகளை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாபநாசநாதர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் DK. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீடும் நிலமும் அல்லது விசேஷ யோகமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாள் ஆசைப்பட்ட சொந்த வீட்டு கனவு இன்றைய நாளில் நிறைவேறும், அல்லது நிறைவேறுவதற்கான ஒரு முன்படமாவது கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், அல்லது அந்த வீடு வாங்கக்கூடிய யோசனையாவது இன்றைய நாளில் திடமாக அமையும். ஏற்கனவே குடியிருக்கிற வீட்டுக்கு கடன் தொல்லை இருந்துனுவீங்களே, அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு உருவாகும். சொந்த வீடு சொந்த நிலம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகளும் பலிதமாக
அற்புதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவங்களுடைய குறுக்கீடுகளை அனுமதிக்காமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லரசு விநாயகர். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்டி. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு காரியம் சிலவற்றில் கட்டாய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் சில பேருக்கு பலிதமாகும். இதே பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் கடன் தொல்லை இருந்தது அப்படின்னா அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் நீதிமன்ற வழக்குகள் இருந்தது அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமான வகையில் தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் பெருகும். சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கலாச்சார மரபுகளில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜேந்திர வரதர். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமையால் பெரும் லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அதே செவ்வாய் பகவான் சரிசப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யோகமான வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நல்ல குடும்பத்தில் வந்து அதைவிட நல்ல குடும்பத்தில் வரன் அமையக்கூடிய நல்ல குடும்பத்திற்கு அதைவிட நல்ல குடும்பத்தில் வந்து வரன் அல்லது வந்து பெண் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சகுனங்கள் நல்லபடியாக அமைஞ்சு திருமணம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பெரியவங்களுடைய சம்மதம் வாழ்ந்து முடிந்தவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன் நம்பிக்கை கதைகளை விட உன் நம்பிக்கைக்கு நீ மட்டுமே காரணம் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் 1001 விநாயகர். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பணியில் மேன்மை கிடைக்கக்கூடிய அதாவது இருக்கிற உத்தியோகத்தில் வந்து பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் உத்தியோகஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பணி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு பொறுப்பு அதற்கான சிறப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு வந்து திடீர் யோகம் கிடைக்கக்கூடிய திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும். ஒரு சில பேருக்கு இருக்கிற உத்தியோகத்தில் இடமாற்றம் வேணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த இடமாற்றமும் பணி இடமாற்றமும் இன்றைய நாளில் பக்குவமாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கைக்காக யோசிப்பதை விட வாழ்க்கையை நேசிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாரம்மன். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி வழி உறவுகளால் மரியாதை மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே மனைவி வழி உறவுகள் மூலமாக மனதுக்கு ஆறுதல் கிடைக்கிறது, ஓரளவுக்கு மனசுக்கு வந்து பெருமையான சூழல்கள் உருவாகிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மரியாதை அப்படிங்கிறது அதிகமாகிறது பொதுவான ஒரு விஷயமா இருந்துட்டுருக்குது நிறைய குடும்பங்களில். அது இன்றைய நாளில் உங்களுக்கு அளவுக்கு மேலே அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்குது. பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மனைவி வழி சொத்துக்கள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். வெறுமனே ஆறுதல் அப்படிங்கிறத விட மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மன நிறைவும் தரக்கூடிய அந்த பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்வி என்பது உங்களை உங்களுக்கு அறிமுகம் செய்யும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ திருப்பதி. அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கருநீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SQ. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்ப மகிழ்ச்சியும் குபேர சம்பத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாக ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளில் வந்து சந்திராசிரமம் அப்படிங்கிற ஒரு விதி இருந்தால் கூட அந்த சந்திர பகவானுக்கு இடம் கொடுத்த சூரிய பகவான் ஆட்சி உச்சம் பெற்ற புதன் பகவானோடு சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால சந்திராசிரமம் பாதிக்காது. சஞ்சலம் இல்லாமல் உங்களுடைய கடமையையும் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய சிந்தனையும் வந்து நீங்கள் வளர்த்து கொள்வது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் வந்து இன்றைய நாளில் வந்து கோயில் சம்மந்தப்பட்ட ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டமும் ஈடுபாடும் அதிகரிக்கும். ஒரு சில கோயில்களுக்கு திருப்பணிக்காக நன்கொடை தரக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி என்பது ஒரு மனிதனை உலகிற்கு அறிமுகப்படுத்தும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நல்லதங்காள். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BU. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய வருத்தம் எல்லாம் விலகக்கூடிய பொருத்தமான நாள். ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். முன்னேற்றம் தரக்கூடிய 3 இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியங்கள் இன்றைய நாளில் அரங்கேறும்.
சுகஸ்தானம், அதாவது வந்து சத்துரு ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா எதிரியாகவே இருந்தால் கூட உங்களை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய, உங்களுடைய நல்ல விஷயங்களை புரிஞ்சிக்கக்கூடிய, உங்களுடைய நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லாத போது தேடல் அதிகம், இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ நின்ற நாயனார். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் கே. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாடிய பொருளும் தேடிய வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில விஷயங்களை நினச்சி அந்த விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்காக, அந்த பொருள் கிடைக்கிறதுக்காக, அல்லது அந்த பதவி கிடைக்கிறதுக்காக கடந்த காலங்களில் நிறைய நம்ம தேடுதல் வச்சுருப்போம், அதற்கான முயற்சி வச்சுருப்போம், அதற்கான பிரார்த்தனை வச்சுருப்போம். அந்த மாதிரியான தேடுதலும் அந்த மாதிரியான முயற்சியும் அந்த மாதிரியான பிரார்த்தனையும் இன்றைய நாளில் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்குது. உபஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தாதேவ் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக மற்ற தெய்வங்களுடைய, உங்களுடைய குல சாமியுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் அதிகரிக்குது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையின் மாற்றத்தையும் மறுபக்கத்தையும் ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமேனிநாதர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் LY. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, கோச்சார ரீதியான வகையில் சந்திரனை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கான, அதாவது இன்றைய நாளுக்கான ராசி பலன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை பொறுத்து, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் வாங்கி வந்த யோக அதிர்ஷ்டங்களை பொறுத்து, நன்மை தீமைகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும். உங்களுக்கான உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.